100,000 புத்தகங்கள் எழுதியவர் சுஜாதா, வாசிப்பவர் ஜிபி வேதா. சிங்களத் தீவினுக்கோர் பாலம் அமைப்போம். மகாகவி வெல்கம் டு டெலிகேட்ஸ் ஆஃப் பாரதி இன்டர்நேஷனல். நீல வண்ணத்தில் எழுத்துக்கள் வெள்ளை துணியில் 5 நட்சத்திர ஹோட்டலின் வாயிலில் ஆடின. தலைப்பாக்காரரின் படம் கீழே துடித்துக் கொண்டிருந்தது. அதன் அருகே பலவண்ண கொடிகள் சஞ்சலித்துக் கொண்டிருந்தன. டாக்டர் நலசாமி கண்ணாடி கதவை திறப்பதற்கு முன் சேவகன் திறந்து புன்னகைத்தான். உள்ளே குளிர்பதனம் செய்யப்பட்ட அரங்கில் கம்பளத்தில் தமிழறிஞர்கள் நிறைந்து இருந்தார்கள். புதுக்கவிஞர் கேக்கடித்துக் கொண்டிருந்தார். சாகித்ய அகாடமி சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டிருந்தார். பரிபாடல் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு தொடைமேல் காகிதம் வைத்து கடிதம் எழுதி கொண்டிருந்தார். உரையாடலில் தமிழ் உலவியது. தமிழ்நாட்டிலேயே சாஸ்திரங்கள் இல்லை. உண்மையான சாஸ்திரங்களை வளர்க்காமல் இருப்பனவற்றையும் மறந்துவிட்டு தமிழ்நாட்டு பார்ப்பார் பொய்க்கதைகளை மூடரிடம் காட்டி வயிறு பிழைத்து வருகின்றார்கள். இதை சொன்னது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? பேரறிஞர் அண்ணாங்களா? இல்லைங்க, பார்ப்பனரான சுப்பிரமணிய பாரதி. காற்று வசன கவிதை படிச்சு பாருங்க. அவரு எல்லா விதத்திலையும் புரட்சியாளருங்க. 1910-20களில் ஒரு பார்ப்பனர் இந்த மாதிரி சொல்றதுக்கு எத்தனை தைரியம் வேணும்? டாக்டர் நலசாமி அவர்களை அணுக, வாங்க வாங்க, வாழ்த்துக்கள். எதுக்கு என்றார் டாக்டர். தெரியாத மாதிரி கேக்குறீங்க, உண்மையிலேயே தெரியாதுங்க. பாரதி பல்கலைக்கழகத்துக்கு உங்களைத்தான் துணைவேந்தரா போட போறாங்களாம். அதுவா? எத்தனையோ பேர்கள்ல என் பேரும் இருக்குது. இல்ல, நீங்க தான் சொல்றாங்க. அமைச்சர் உங்களை கவனிக்கத்தான் இன்னைக்கு உங்க கூட்டத்துக்கே வர்றாருன்னு சொல்றாங்க. சேச்சா, அமைச்சருக்கு பாரதி மேல அப்படி ஒரு ஈடுபாடுங்க. உங்களை விட்டா பொருத்தமா வேற யாருங்க? ஏதோ பார்க்கலாம். அதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லைங்க. அரசியல் வேற கலக்குது. டாக்டர் நலசாமி அவர்களை விட்டு விலக, வள்ளுவர் சொல்லியிருக்காரு, மரப்பினும் ஒத்துக்கொழலாகும் பார்ப்பான் புறப்பொழுக்கம் குன்ற கெடும்னு. இப்ப யாருங்க பார்ப்பான்? யாரும் கிடையாதுங்க. அந்த அர்த்தத்துலதான் பாரதி சொல்லியிருக்காரு. ரிசப்ஷனில் அவர் தன் அரைச்சாவியை வாங்கி கொள்ளும் போது அந்த பெண், சார் யூ ஹேவ் மெசேஜ் என்று குறாக்கூட்டிலிருந்து ஒரு குறிப்பை எடுத்துக் கொடுத்தாள். செல்வரத்தினம் 3 முறை உங்களுக்காக போன் செய்தார். நல்லசாமிக்கு சற்று குழப்பம் மாதிரி இருந்தது. யார் இந்த செல்வரத்தினம்? புரியவில்லை. தேங்க்ஸ் என்று அவளை பார்த்தபோது, யூ ஆர் வெல்கம் என்று புன்னகைத்த போது, அவள் உடுத்தியிருந்த சன்ன சாரி டாக்டர் அவர்களை படுத்தியது. தன் வாழ்நாளிலேயே முதன் முதலாக மனைவியை டாக்டர் மணிமகளையே விட்டு வந்திருக்கின்றார். இந்த புன்னகையில் நிச்சயம் வரவேற்பு இருந்தது. கூடி பிரியாமல்லேறாவெல்லாம் குஞ்சி குலவி அங்கே ஆடி விளையாடியே உண்மையனையே 1,000 கோடி 3 நாடி தழுவி. டாக்டர் வணக்கம். ஓ பெருமாள், வாங்க வாங்க. எங்க இருக்கீங்க இப்ப? கல்ல புதுசா தமிழ் செக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. கல் எங்க இருக்குது? பக்கத்தில் பச்சை கண்களுடன் ஒரு பெண் பிள்ளை இவர்களை பார்த்து சிரித்து ஹலோ என்று சொல்ல டாக்டர் பெருமாள் அறிமுகப்படுத்தி வைத்தார். இது வந்து கேத்தரினா, ரஷ்யாவில் இருந்து பாரதி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்காங்க. திஸ் இஸ் டாக்டர் நல்லசாமி. ஐ சி என்று பெண்மணி அவர் கையை பற்றி குலுக்கினாள். சற்று வலித்தது. டிராக்டர் ஓட்டும் பெண் பிள்ளை போல தாராளமாக இருந்தாள். வள்ளி இடையில்லை. ஓங்கி முன்னிற்கும் மார்பையும் சரியாக மூடாமல் ததும்பினாள். யார் ரீடிங் பேப்பர்? Aren't you? No, I am presiding. Madhyanam. Afternoon. You know Tamil? Yes, but I can't speak. Indamma, Bharathiya, Varumaiyila yen vaada vittaanga Tamilanga nu kekkudhu. Avar kaalathu Tamilanga. Avar perumaiya unaralla. Doctor, ungalku Thunavendar confirm aayiruchaame? Chacha, innum edhum theermaanikkalappa. Aayittirunnu dhaan solraanga. உங்களைத்தான் நம்பியிருக்கேன். என்ன ஒத்கல்ல இருந்து எப்படியாவது ரீடரா கொண்டு வந்துருங்க. சப்பாத்தி சாப்பாடு சூடு அதிகமா. என்னுடைய ஃபைல்ஸுக்கு ஒப்புக்கல. பார்க்கலாங்க, முதல்ல ஆகட்டும். செல்வரத்தினம் எங்கேயோ கேட்ட மாதிரி பேராக இருக்கிறது. ரஷ்யை பார்த்து மறுபடி புன்னகைத்து விட்டு டாக்டர் மெத்தென்ற மாடிப்படிகளில் ஏறும்போது உற்சாகமாகத்தான் சென்றார். மணிமேகலைக்கு செய்தி சொல்ல வேண்டும். அவளுக்குத்தான் சந்தோஷமாக இருக்கும். சே,
அதற்குள் எத்தனை கோட்டைகள்! மெசனைனை தாண்டியதும் இங்கிருந்தே மாநாட்டு முதல் ஹால் தெரிந்தது. அதன் வாசல் ஏர்கண்டிஷனுக்கு அடைத்திருந்ததால் உள்ளே பேச்சு கேட்கவில்லை. அவ்வப்போது உள்ளே இருந்து டெலிகேட் ஒருவர் டாய்லெட் போகவோ அல்லது முந்திரி பருப்பு கேக்குடன் தயாராக இருந்த காஃபி சாப்பிடவோ கதவை திறந்தபோது, அவன் சர்வதேச கவிஞன், பிஜி மக்களுக்காக இங்கிருந்து கண்ணீர் வடித்தான், மாகாளி பராசக்தி உருசிய நாட்டினில் கடைக்கண் வைத்தாள் என்று ரஷ்ய புரட்சியை பற்றி பாடினான். அவன் அன்றோ என்று மாநாடு கசிந்தது. பல பேர் டாக்டரை வணங்கினார்கள். பரிச்சயமில்லா முகங்கள், எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். துணைவேந்தர் என்றால் சும்மாவா? அமைச்சர் அதற்குத்தான் பிற்பகல் கூட்டத்திற்கு வருகின்றார். என்னை கணிக்கத்தான் நல்லசாமிக்கு உள்ளுக்குள் புல்லரித்தது. திறமைப்படி கொடுக்க வேண்டுமானால் அவருக்குத்தான் கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அவரை காட்டிலும் பாரதி கவிதைகளில் பரிச்சயமுள்ளவர் யாரும் கிடையாது. பாரதி கவிதைகளின் சமத்துவம் என்று டாக்டர் பட்டத்திற்கு அவர் எழுதிய ஆராய்ச்சி கட்டுரை இன்னும் ஒரு மைல்கள். மத்தியான கூட்டம் தொடங்க இன்னும் 2 மணி நேரம் இருந்தது. ஆனால் திறமை மட்டும் போதாதே, அறைக்கு சென்று சற்று ஓய்வெடுத்துக் கொண்டு வரலாம். முதலில் மணிமேகலைக்கு தொலைபேசி மூலம் விவரம் தெரிவித்து விடலாம். டாக்டர் லேசாக, காதில் செய்தும் காதல் செய்தும் பெரும்பலை இன்பம், கள்ளில் இன்பம் கலைகளில் இன்பம், உதலத்தினை ஆழ்வதில் இன்பம் என்று பாடிக்கொண்டே அரைக்கதவில் சாவியை பொருத்தும் போதே அறைவாசலில் நின்று கொண்டிருந்தவனை கவனித்தார். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க 25 சொல்லலாம். ஒல்லியாக இருந்தான். உக்கிரமான கண்களுக்கு கீழ் அவன் வயசுக்கு சற்று அவசரமான நிழல்கள். தோளில் பை மாட்டி இருந்தான். அதில் விழாவின் சிறப்பு மலர் எட்டி பார்த்து கொண்டிருந்தது. கண்டு கனகாலம் என்றான். டாக்டர் அவனை தன் ஞாபக செல்களில் தேடினார். எங்கோ பார்த்திருக்கின்றோம். மையமாக வாங்க. எப்போ வந்தீங்க? இந்தியாலேயே இப்போது ஞாபகம் வந்துவிட்டது. சிலோன், இவனை ஸ்ரீலங்காவில் பார்த்திருக்கின்றோம். நீங்க தானா செல்வரத்தினம்? ஐயாவுக்கு நினைப்பு இருக்குது. யாழ்ப்பாணத்தில் சந்திச்சிருக்கிறோம். இப்போது முழுவதும் ஞாபகம் வந்துவிட்டது. இவன் வீட்டில் யாழ்ப்பாண உலகத்தமிழ் மகாநாட்டின் போது டாக்டர் 2 நாள் தங்கியிருக்கின்றார். எங்க வந்தீங்க? சும்மாதானாக்கும் விட சுகம் விசாரித்து கொண்டு போவோம் என்று வந்தனான். மனசுக்குள் மொழிபெயர்த்து கொள்ள வேண்டியிருந்த அவன் தமிழ் சற்று நிரடியது. இருந்தும், வாங்க உள்ள வாங்க என்றார். அறைக்குள் ஆஷ்ட்ரே தேடினான். டாக்டர் அவனுக்கு நாற்காலி காட்ட அதில் விழுந்தான். விழாவில எந்த பேச்சும் இருக்குது என்றான். அப்படியா, சந்தோஷம். விழாவில கலந்துக்கிறதுக்காக சிலோன்ல இருந்து வந்தீங்களா? ஓமோ, ரொம்ப பொருத்தம். சிங்களத்தீவனுக்கு ஒரு பாலம் அமைப்போம்னு மகாகவி சொன்னதுக்கு ஏற்ப இப்போது அவனை முழுவதும் ஞாபகம் வந்துவிட்டது. யாழ்ப்பாணம் மகாநாட்டில் இவன் குடும்பமே தமிழில் ஈடுபாடு கொண்டு அவர்கள் வீட்டில் இவருக்கு விருந்து வைத்ததும் இவன் தங்க இனிமையான குரலில் நெஞ்சில் உரமுமின்றி பாடியதும் நினைவுக்கு வந்தன. அந்த பெண் பெயர் என்ன? உட்காருங்க. ஊர்ல எல்லாரும் சௌக்கியங்களா? ஊரில் ஒருத்தரும் இல்லை ஐயா. அப்படியா, அவங்களும் வந்திருக்காங்களா? உங்க தங்கச்சி அதுவும் வந்திருக்கா? தங்கச்சி இல்லை ஐயா என்றான். அவன் கண்களில் பளபளப்பு ஏற்பட்டது. என்ன சொல்றீங்க? இந்த தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லாரும் செத்து போகுது. அடப்பாவம், எப்ப எப்படி? இந்த ஓவஸ் கலவரத்துல தானே ஐயா. ஐயோ, எப்படி இறந்து போனாங்க? ரோட்டில் வச்சு. வேணாம் ஐயா, அந்த கதையெல்லாம் வேணாம். நான் ஒருத்தன் தான் தப்பி நின்னேன். அதுவும் தச்சேலா. டாக்டர் மௌனமாக இருந்தார். எப்படி ஆறுதல் சொல்வது? அவன் சிரமப்பட்டு கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் போது எது சொன்னாலும் பிரவாகம் துவங்கிவிடும் என்று தோன்றியது. இருந்தும் ஏதோ பேச வேண்டிய அவசியத்தில், ஏதாவது சாப்பிட்றீங்களா? கோபி என்றால் பரவாயில்லை என்றான். இத்தனை நடந்திருக்குன்னு நினைக்கவே இல்லை. அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்க, நாம பழகினவங்க. இதுல பலியா இருக்காங்கன்னா ரத்தம் கொதிக்குது. அதை பற்றி இப்ப பேச வேண்டாம் ஐயா. நான் வந்தது வேற விஷயத்துக்கா. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த விதத்துல உதவி தேவையா இருக்குது? நடந்ததெல்லாம் இங்க தமிழ்நாட்டில முழுக்க தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில இருந்த 100,000 தமிழ் புத்தகங்களை போலீஸ்காரங்கள், அவங்கள் தான் எரிச்சவங்க. அது தெரியுமே உங்களுக்கு. அப்படியா, அருமையான புத்தகங்கள் ஐயா. பாரதியாரே சொந்த செலவில பதிப்பிச்ச சுதேச கீதங்கள் 1908 என்னமோ வெளிவந்தது. அதிக விலை
ரெண்டனாண்டு போட்டிருந்தது. ஆறுமுக நாவல் இருந்த முதல் எடிஷன்கள் எல்லாம் இருந்தது. 1899 வெளியிட்ட சிங்காரவேலு முதலியார் என்ற அபிதான சிந்தாமணி முதல் பிரதி. லட்சம் புத்தகங்கள் என்றா எத்தனை தமிழ் வார்த்தைகள் எண்ணி பாருங்க. அத்தனையும் தெருவிலே எரிச்சு போட்டாங்க. அடரா, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். பிறகு நான் இந்தியாவுக்கு வந்து 15 நாளா தமிழ்நாட்டில பார்த்த சில விஷயங்களையும் சொல்ல விரும்புகிறேன். எங்க சொல்ல விரும்புறீங்க? இன்றைய கூட்டத்துலதான். இன்றைய கூட்டம் பாரதி பற்றியதாச்சு. பாரதி பெல்ஜியம் நாட்டுக்காகவும் பிஜி தீவினருக்காகவும் அனுதாபப்பட்ட சர்வதேச கவிஞன் ஐயா. ருஷிய புரட்சிய வாழ்த்தினவன். இன்றைக்கு இருந்திருந்தா சிங்கள தமிழர்களுக்காக, ஸ்ரீலங்கா தமிழர்களுக்காக உருகி இருக்க மாட்டானா? கட்டாயம், கட்டாயம். அதைத்தான் ஐயா சொல்ல போறேன். அதுக்கு இந்த மேடை சரியில்லைங்களே. இந்த மேடை தான் ஐயா மிகச் சரியானது. தமிழ் பயிலும் எல்லா நாட்டவையும் வந்திருக்கணும். தமிழக அமைச்சர் வாழை, சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள், அனைத்து இந்திய தமிழ் அறிஞர்கள் எல்லாரும் வர்ற இந்த மேடையில எனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளத்தான் துக்கத்தையும் மறந்து வந்திருக்கிறேன். டாக்டர் சற்றே கவலையுடன், குறிப்பா என்ன சொல்ல போறீங்க என்றார். ஸ்ரீலங்கா தமிழர்களை தமிழகம் நடத்துற விதத்தையும் பார்த்தேன், அதையும் சொல்ல போறேன். புரியலைங்க ஐயா. நான் வந்து 15 நாள் ஆச்சுது. முதல்ல மண்டபம் டிரான்சிட் கேம்புக்கு போனேன். இலங்கையை துறந்து இங்க வந்த தமிழர்கள் என்ன செய்யணும், அவையில எப்படி ட்ரீட் பண்ணினோம்னு பாக்குறதுக்கு. ராமேஸ்வரம் வந்து சேர்ந்த உடனே அவங்கள தமிழகம் எப்படி வரவேற்கிறது தெரியுமோ? டிரான்சிட்டை வச்சிருக்கிறியே, டேப் ரெக்கார்டர் கொண்டாந்துருக்கிறியே, தங்க தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்துட்டோம்னு கண்ணில கனவுகளை வச்சு கொண்டு வந்தவர்களுக்கு எல்லாம் 2 மணி நேரத்துல கலைஞ்சு போயிட்டது ஐயா. இந்த கேம்பை பார்த்ததும் எல்லாம் கலைஞ்சு போயிட்டு. சிறை கைதிகள் பரவாயில்லை, சென்னல் இல்லாத ஓட்டு வீடு, பிரிட்டிஷ் காலத்துல குவாரண்டைன் கேம்பா இருந்ததை இன்னும் மாத்தாம வச்சிருக்காங்க. 2 ரூமுக்கு 10 பேரை அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆளுக்கு 2 வாரத்துக்கு 8 ரூபா உபகார பணம், 6000 ரூபா கவர்மெண்ட் கடன் கொடுக்குதுன்ட்டு பேர் தான். எல்லாம் அப்ளிகேஷனா தான் இருக்குது. 6 மாசம் காத்திருந்தாலும் லஞ்சம் இல்லாமல் சரி வராது. அவங்கள உடமையில கொண்டு வந்த கொஞ்ச பணத்தை ஏமாத்தி பறிக்க 800 பேர். சிலோன் ரூபாய்க்கு 73 பைசா கொடுக்க வேணும், கிடைக்கிறது 45 தான். எல்லாரும் திரும்பி போயிடலாம். அந்த நரகமே மேலுன்னு தான் சொல்றாங்க. திரும்ப சேர்த்து கொள்ள மாட்டாங்க, போகவே இல்லாது. 64 வரைக்கும் இலங்கையை தான் தாயகம் என்று நினைச்சு கொண்டிருந்தாங்க. திடீரென்று இது உண்ட தாயகம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு போன்று அலையாத விருந்தாளிகளா பேப்பரை மாத்தி கொடுத்துட்டு கப்பல்ல அனுப்பி வச்சுட்டாங்க. எதையா எங்கட தாயகம்? அங்க பிறந்து வளர்ந்து ஆளாகி ஒரே நாளிலே எல்லாம் சூறையாடப்பட்டு இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் எங்களை பந்தாடி கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு சர்வதேச பிரச்சனை இல்லையே? எல்லாம் சரிதாங்க. இத நீங்க சொல்ல வேண்டிய மேடைய பத்தி தான் எனக்கு வேற எங்க ஐயா சொல்ல முடியும். அரசியல்வாதிகள்டே ஏரியம்கே காரங்கள், இதுக்குத்தான் நாங்கள் தமிழகம் முழுக்க கதவடைப்பு செய்தமே என்றான். டிஎம்கே காரணம் அதைத்தான் சொல்லுது. இல்ல, இத தமிழ் பத்திரிகைகள்ல ஒரு கட்டுரை மாதிரி நீங்க எழுதலாமே. சொல்றேன் ஐயா, எல்லா பத்திரிகைகளையும் போய் பார்த்தேன். விகடன்ல சொன்னாங்கள், நாங்கள் அட்டப்படமே கண்ணீர் துளியா ஒரு இஷ்யூ போட்டாச்சேன். குமுதமாக்களை சந்திக்கவே முடியல. குங்குமத்துல கேட்டால் விகடன்ல வந்துட்டுதே என்றாங்க. ராணியில இதை பற்றி தான் கட்டுரை தொடரே நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் என்றாங்க. நீங்க என்ன எழுதுறதா சொன்னீங்க? அந்த புத்தகங்களை எரிச்சியை பற்றி தான் ஐயா. 100,000 புத்தகங்கள், அத்தனை வார்த்தைகளும் எரிஞ்சு போய் ராத்திரி முழுக்க வெளிச்சமா இருந்தது. ஆனால் ஒருத்தர் மட்டும் சொன்னேர், எழுதுங்கோ. ஆனால் அப்படியே உங்களோட தங்கச்சியின் ரேப்பையும் எழுதுங்கோ, அவன் கலர் டிரான்ஸ்பரன்சி இருந்தால் கொடுங்கோ, அட்டையில போடுவோம், கொஞ்சம் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் இருக்குமெண்டும் சொன்னேன். அவற்ற பேர் சொல்ல விரும்பே இல்லை. எனக்கு இந்த சொந்த சோகத்தை எழுத விருப்பம் இல்லை ஐயா. முதலில் பக்கத்து வீட்டு சிங்கள சினங்கள் தான் ஐயா அடைக்கலம் தந்ததுங்கள். நாள் முழுக்க கக்குசுக்கு ஒளிஞ்சிருந்து போட்டு தன்ற உசிருக்கே ஆபத்து வரக்கூடிய நிலவா வந்தா போல பின்பக்கமா தப்பி ஓட போனவள ஒழுங்க மூலையில வச்சு பிடிச்சு ரோட்டுக்கு இழுத்து கொண்டு வந்து நடு ரோட்டுல வச்சு இந்த கண்ணுக்கு முன்னால, இந்த கண்ணுக்கு முன்னால ஐயா. அவன் இப்போது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதான். கொஞ்ச நேரம் அழுதுவிட்டு, எனக்கு இதை சொல்லி அனுதாபம் தேடிக்கொள்ள விருப்பம் இல்லை ஐயா. இந்த மாதிரி வன்முறைகள் உங்களோட ஊர்லயும் நிறைய நடக்கு, இங்கேயும் ரேப்புக்கு பஞ்சமில்லை. ஆனால் அந்த புத்தகங்களை எரிச்சது அது என்னப்போ ஒரு சரித்திர சம்பவமா தான் எனக்கு தெரியுது. அந்த நெருப்புல இருந்த வெறுப்பு நிச்சயமா சர்வதேச கவனத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டியதையா. சட்டையில் முழங்கை பகுதியில் தன் முகத்தை சரியாக துடைத்து கொண்டு
எனக்கு ஒரு நாட்டு குடிமகன் ஆறுன்றதை பற்றி அடிப்படையில் சந்தேகம் வருது ஐயா. அவங்கள் வங்காளம் ஒரிசாவில இருந்து வந்த ஆரியராம், நாங்கள் உண்ட வந்த கள்ளத்தோணிகளாம். இதையெல்லாம் சொல்லவேடாமே. 600,000 பேர் எங்க போவோம், என்ன செய்வோம், இதையெல்லாம் சொல்ல வேணாமே. டாக்டர் மூக்கை சொரிந்து கொண்டார். இவ்வளவு விவரமா சொல்ல வேண்டாங்க, ஏன்னா இது இலக்கிய கூட்டம், இதுல அரசியலை நுழைக்கிறது நல்ல அல்ல. ஒன்று, இங்க அரசியல் இல்லை ஐயா, மனித உரிமை பிரச்சனை இல்லையா? இது சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி என்று பாரதி பாட இல்லையே. இலங்கை தமிழர்களை சகோதரர்கள் என்று தானே நீங்கள் எல்லாரும் சொல்றீங்க. அதுவும் ஒரு விதத்தில் உண்மைதான். இருந்தாலும் எனக்கு இதை விட்டா வர வாய்ப்பு கிடையாது ஐயா. ரத்தினபுரியில நடந்ததை சொன்னால் கண்ணில ரத்தம் வரும். அதெல்லாம் நான் சொல்ல போறது, 100,000 புத்தகங்களை எரிச்சாங்கள் இல்லையே, அதுக்கு பதில் ஒரே ஒரு புத்தகத்தை மேடையில நான் எரிக்க போறேன். என்ன புத்தகம் என்றார் கவலையோடு. இந்த மாநாட்டு மலரே ஐயா, எதுக்குங்க அதெல்லாம்? பாரதி சொன்ன இதையும் செய்யாமல் ஏர்கண்டிஷன் ஹோட்டல்ல சாக்லேட் கேக் சாப்பிட்டு கொண்டு மாநாடு போடுறது எனக்கு என்னவோ பேக்காட்டலாப்படுது. அதின் உச்சம்தான் இந்த வெளியீடு. இதை மேடையில எரிச்சு போட்டு பாரதி சொன்னதை நடைமுறையில செய்து காண்பீங்கன்னு சொல்ல போறேன். திங்கள தீவனுக்கு ஒரு பாலம் அமைப்போம் என்று அவன் சொன்னது கான்கிரீட் பாலம் இல்லை, முதல்ல மனப்பாலம் அமையுங்க, அப்பதான் பளிச்சென்று எல்லாத்த மனசிலையும் பதியும். நேரமாயிடுச்சு ஐயா, 2 மணிக்கு இல்லையே கூட்டம். அவன் எழுந்து வணங்கி விட்டு சென்றான் செல்வரத்னம். டாக்டர் அவன் போன திக்கை திகைப்பில் பார்த்து கொண்டிருந்தார். சற்று நேரம் யோசித்தார், நிகழ்ச்சி நிரலை பார்த்தார். இரண்டாவதாக பேசுவது செல்வரத்னம், ஸ்ரீலங்கா என்றிருந்தது. யோசித்தார், நாய்க்குட்டி போல இருந்த டெலிபோனை எடுத்தார். மதுரைக்கு ட்ரங்க் கால் போட்டார். பிபி கால், டாக்டர் மணிமேகலை. 10 நிமிஷத்தில் கால் வந்தது. மணி, நான்தா. என்ன விசாரிச்சிங்களா? கிடைச்சிருச்சா? ஏறக்குறைய கிடைச்ச மாதிரி தான். செக்ரட்டேரியட்ல விசாரிச்சுட்டேன். அமைச்சர் கையெழுத்து ஒண்ணுதான் பாக்கியா? அப்ப இனிப்பு செய்ய வேண்டியதா? இந்த கணத்துல உங்க கூட இருக்க. மணி, ஒரு சின்ன சிக்கல். என்ன? அருணாசலம் மறுபடி பாயிறாரா? அது இல்ல மணி, இன்னைக்கு கூட்டத்துல அமைச்சர் வர்றாரு. எனக்கு முன்னால ஒரு சிலோங்காரம் பேசுறதா இருக்கு. நாம யாழ்ப்பாணத்துல உலகத் தமிழர் மாநாட்டுல சந்திச்சிருக்கோம், அவன் பேசுறான். பேசட்டுமே, உங்களுக்கு அதுல என்ன? அது இல்ல மணி மகளே, அவன் சமீபத்திய கழகத்துல ரொம்ப இழந்து போய் ஒரு வெறுப்புல இருக்கான். ஏறக்குறைய தீவிரவாதியா கிறுக்கு பிடிச்ச வயலா இருக்கான். என்ன செய்ய போறான்? யாழ்ப்பாணத்துல 100,000 புத்தகங்களே எரிச்சாங்களாம், அதுக்கு பதிலா மேடையில விழாமலரே எரிச்சு காட்ட போறேங்கிறான். கேட்கறதுக்கே விரசமாயிருக்கு. எனக்கு என்னடாந்தான், கூட்டத்துல கலாட்ட ஆகி எங்கேயாவது எனக்கு சந்தர்ப்பம் வர்றதுக்குள்ள கலைஞ்சு போச்சுன்னா. 3 மினிட்ஸ் பிளீஸ், எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்க. என்ன கேக்குதா? கேக்குது. இத பாருங்க, உங்க பேச்சை இன்னைக்கு அமைச்சர் கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்க முன்னாடி பேசிடுங்களே. இப்படி நிகழ்ச்சி நிரல்ல மாறுதல் செய்யணுமே. தலைமை தாங்குறதால இறுதி உரைந்தான் நானு. கொஞ்ச நேரம் மதுரை யோசித்தது. என்ன செய்ய சொல்றீங்க? எப்படியாவது உங்க அண்ணங்கிட்ட அவசரமா போன் பண்ணி சொல்லிடு. அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். வச்சிருங்க மணி. எப்படியாச்சும் சிருங்க என்ன சொன்னேன் இல்லையா? அதிக நேரம் இல்ல, ஒரு டிமாண்ட் கால் போட்டுறேன். சரி மணி மகளை, கவலைப்படாதீங்க, பேச்ச நல்லா பேசுங்க. கிடைச்ச மாதிரி தான் அண்ணனும் சொல்லியிருக்காரு. அமைச்சர் உங்க பேச்சை கேட்டுட்டா போதும்னாரு. டெலிபோனை வைத்து விட்டு டாக்டர் சற்று திருப்தியுடன் எழுந்தார். மணிமேகலை செய்து காட்டி விடுவாள், எவ்வளவு செய்யக்கூடியவள் இது என்ன. இப்போதே அவள் விரல்கள் தொலைபேசியில் செயல்பட்டு கொண்டிருக்கும். அவள் சக்தி, வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி, மாநிலம் காக்கும் மதியே சக்தி, தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி, சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி. 2 மணிக்கு கூட்டம் துவங்கியது. எதிரே ஹால் நிரம்பி இருந்தது. வெள்ளைக்கார முகங்கள் முதல் வரிசையில் பளிச்சென்று தெரிந்தன. பட்டுப்புடவை உடுத்திய நங்கை மைக்கை தொட்டு பார்த்துவிட்டு, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும் என்று இனிமையாக பாடினாள். மேடையிலே பேச இருப்பவர்கள் வரிசையின் ஓரத்தில் செல்வரத்னம் உட்கார்ந்திருந்தான். டாக்டரை பார்த்து புத்தகத்தை உயர்த்தி காட்டினான். கவலையாக இருந்தது. என்ன, ஒன்றுமே செய்ய முடியவில்லையா? இரு இரு, பார்க்கலாம். அமைச்சர் இன்னும் வரவில்லை. எல்லோரும் வாயிலேயே பார்த்து கொண்டிருக்க வரவேற்புரைஞர், தலைவர் அவர்களே, உலகெங்கிலும் இருந்து வந்திருக்கும் தங்கத் தமிழர்களே என்று துவங்க, சலசலப்பு தொடர,
அமைச்சர் அங்குமிங்கும் வணங்கிக் கொண்டு நடுவில் நடந்து வந்தார். டாக்டரை பார்த்தே புன்னகைத்துவிட்டு தன் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு உடனே தன் முழுக்கை சட்டையை உருவி கடிகாரம் பார்த்தார். டாக்டர் அருகில்தான் உட்கார்ந்திருந்தார். இப்போது கேட்கலாமா? இது சந்தர்ப்பமா? இல்லை இல்லை, அவர் கேட்கும் வரை காத்திருப்போம். பின்னால் பார்த்தார். இன்னும் இருந்தான். கவலை சற்று அதிகமாகியது. முதற்கண் பிஜித்தீவிலிருந்து வந்திருக்கும் ஜார்ஜ் மார்த்தாண்டம் அவர்கள் பேசுவார் என்று அறிவித்து விட்டு உட்கார்ந்தார். ரெஸ்பெக்டட் அண்ட் ஹானரபிள் மினிஸ்டர் அண்ட் ஃபெலோ டெலிகேட்ஸ், ஐ எம் அ தேர்ட் ஜெனரேஷன் தமிழன் அண்ட் ஐ எம் சாரி ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்பீக் இன் தமிழ் பட் தி கிரேட் சுப்பிரமணிய பாரதி. டாக்டர் தன்னை அறியாமல் பின்னால் பார்க்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு காகிதத்தை பின்வரிசையின் ஓரத்தில் இருந்தவரிடம் காட்டி ஏதோ கேட்க அவர் செல்வரத்னத்தை காட்ட இன்ஸ்பெக்டர் செல்வரத்னத்தின் பின் நழுவி வந்து தாழ்ந்த குரலில் ஏதோ சொல்ல செல்வரத்னம் கலவரத்துடன் உடனே எழுந்து அவருடன் செல்வதை பார்த்தார். பெரிதாக பெருமூச்சு விட்டு கொண்டார். மணிமேகலை மணிமேகலைதான். ஒரு மணி நேரத்தில் சாதித்து விட்டாள். அவருக்குள் புன்னகை ஒன்று மலர்ந்தது. அடுத்து பேச இருந்த ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த திரு செல்வரத்னமும் அவர்களை மேடையில் காணாததால் சோவியத் நாட்டைச் சேர்ந்த கேத்தரினா ஐனோவாவை அழைக்கின்றேன். தினமணி நாளிதழில் மறுதினம் செய்தி வந்திருந்தது. டாக்டர் நல்லசாமி தன் தலைமை உரையின் போது சிங்களத்தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் என்று பாரதி சொன்னது கான்கிரீட் பாலத்தை அல்ல மனப்பாலத்தை என்றார். அமைச்சர் தன் உரையில் புதிதாக துவங்கப் போகும் பாரதி பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் நல்லசாமி துணைவேந்தராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை அறிவித்தார். செல்வரத்னத்தின் விசா ரத்து செய்யப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் தாய்நாடு திரும்பிச் செல்லும்படி கட்டளையிடப்பட்ட செய்தி நாளிதழ்கள் எதிலும் வரவில்லை.